ஹலோ டியர்ஸ், இது வந்துட்டு என் பையன் நட்டு வச்ச செடி. அது பார்த்தீங்கன்னா இது கருப்பு செடி வளர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பொங்கலுக்கு வேணும் கரும்பை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதை அந்த கண்ணு மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் கிராஸாக நட்டு வச்சிருந்தோம். அது இப்போ இலை விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா அவன் நட்டு வச்ச செடியிலேருந்து இலைலாம் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சா. எங்கே வராமல் போயிருமோ, சும்மா நட்டு வைப்போம்னு சொல்லி நட்டு வச்சான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் நல்லா வளர்ந்து வருது. டெய்லி போயிட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தண்ணி மட்டும் ஊற்றி விடுவான் அதுக்கு. அடுத்து மாங்காய் மரத்துக்கு வரலாம். இது எங்கள் வீட்டில் இருக்க மாங்காய் மரம். கோடைக்கால அறுவடைக்காக மாங்காய்களெலாம் நல்லா காய்ச்சிட்டு வந்தது. நிறைய காய்களில் ஓரளவு தான் வந்திருக்கு. ஆனால் பூ வந்து விட்டுருந்தது, நிறைய பூ கொத்து கொத்தாக பூத்திருந்துச்சு. ஆனால் மாங்காய்கள் பிஞ்சும் நிறைய தான் வந்துருந்துச்சு. ஆனால் ஒரு சில மாங்காய்களில் வந்துட்டு அப்படியே ஒரு வண்டெலாம் வந்து சாப்பிட்டுட்டு போகுது. நானும் நிறைய பிஞ்சு வந்து உதிர்ந்து கீழே விழுந்துருச்சு. பிஞ்சு நிறைய விட்டுருந்துச்சு, ஆனால் எல்லா பிஞ்சும் காயாக மாட்டேங்குது. ஒரு சில இது நல்லா கீழெல்லாம் நிறைய போய் விழுந்துருந்து கிடந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஒளிஞ்சிக்கிடுச்சு, ஒளிஞ்சிட்டு முளைச்சிட்டு இருக்கிற மாதிரி உள்ளே போய் உட்காந்துட்டு இருக்குது. இப்போ ஒரே கல்லில் மூணு மாங்காய் சொல்லுவாங்க. இப்போ ஒரே கல்லில் நாலு மாங்காய் மாதிரி ஒரே கிளையில் நாலு மாங்காய் தொங்குது. இதுலேருந்து ஒரு மாங்காய் பறிச்சிக்கலாம். இப்போ இந்த மாங்காய் பறிக்கும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு பால் வரும். அதை நம்ம ஸ்கின்லலாம் படக்கூடாது. பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு அது அப்படியே இந்த வடு மாதிரி ஆயிரும், புண்ணு மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம மாங்காய் பறிச்சுட்டு அதை நல்லா காட்டன் தண்ணியில் தொடச்சிட்டு கழுவிட்டு தான் சாப்பிடணும். இந்த மாங்காய் இலையிலேருந்து ஒருத்தங்க வந்து டீலாம் போட்டிருந்தாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் போட்டிருந்தாங்க. எல்லாம் ஒன்று போல தான் பிஞ்சு விட்டுச்சு. ஆனால் ஒரு சில மாங்காய் மட்டும் சீக்கிரமாக பெருசாகுது, ஒரு சில மாங்காய்கள் கொஞ்சம் லேட்டாக தான் பெருசாகுது. எல்லாம் ஒன்று போல தான் காய்க்குது, ஒன்று போல பெருசாக மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது அப்படியே காஞ்சி அப்படியே கீழே விழுது. போன சீசன்லேயே கொஞ்சம் மாங்காய் வந்திருக்கு, அது கொஞ்சம் உள்ளே இருக்குது. இப்போ மாங்காய் இந்த மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும். கட் பண்ணும்போது அவ்வளோ கட்டியாக இருக்கும் உள்ள. ஆனால் இந்த மாங்காய் அப்படியே மரத்துலேயே பழுத்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம விளைச்சிருச்சுன்னா நம்ம பறித்து அப்படியே பழுக்கவும் வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இந்த கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் காயாக இருக்கும்போது, ஆனால் அது பழுத்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய்னால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்னவங்களேருந்து பெரியவங்க மாங்காய்ன்னு சொன்னாலே எல்லாருக்கும் வாயில் அடிச்சு ஊறும். அந்த அளவுக்கு மாங்காய் எல்லோரும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இதில் வந்துட்டு கொஞ்சம் கவர் கட்டி விட்டோன்னா அது வந்து சீக்கிரமாக பழுக்கும். கொஞ்சம் விளைஞ்சதாக பார்த்து அப்படியே கவர் கட்டி விடணும். பார்த்தீங்களா, மாங்காய் வகை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே சாப்பிட்றது போல தோணும். ஆனால் சரி, இப்போ வாங்க நம்ம பிரியாணி சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு சன்ஃப்ளவர் சமையல். இன்னைக்கு நம்ம கிராமத்து முறையில் தாளிப்பு சின்ன வெங்காயம் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டன் எலும்பில்லாத மட்டன் வாங்கி நல்லா கழுவி தனி அழகாக வச்சுக்கணும். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்டாவில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கட்டுத்தூள் வந்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் தான் இதோட ஸ்பெஷல். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கலந்து விடணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கணும். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கணும்.
அடுத்து பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் இந்த கல்பாசி, இந்த பிரியாணி ஐட்டங்கள் எல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு கொத்து புதினா இலை சேர்த்துக்கலாம். பிரியாணினாலே புதினா இலை இல்லாமையா புதினா இலை தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்து அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுதை கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அது கொஞ்சம் வேகலை வரைக்கும், ஏன்னா இல்லாட்டி நான் விட்டுட்டோம்னு வைங்களேன் அதை அடியில் போய் ஒட்டிக்கிடும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா, அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரகத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். இப்போ இதில் அரைச்ச முந்திரியும் கசகசாவும் சேர்த்துக்கலாம். முந்திரியை கசகசாவையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனையும் அதோட தண்ணியோடு சேர்த்து இதை சேர்த்துக்கணும். இப்போ எலுமில்லாத வேக வைத்த மட்டன் ப்ளஸ் அதோட தண்ணி இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடணும். இப்போ வேக வச்சுட்டு சேர்த்தோன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். சீக்கிரமாக நம்மளுக்கு டக்குன்னு 15 பேருக்குனாலும் டக்குன்னு பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அதோட தண்ணியே போதும் பார்த்தீங்களா, எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை இதோட சேர்த்துக்கணும். பாஸ்மதி ரைஸை 2 மணி நேரம் ஊற வச்சு இதோட சேர்த்துக்கணும். இப்போ மூடி உப்பு போட்டு மூடி கொதிக்க விட்டுக்கலாம். கொதிச்சு நல்லா வந்துருச்சு, நல்லா மட்டனும் நல்லா ஏற்கனவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் நெய்யில் வறுத்த முந்திரியை கொஞ்சம் சேர்த்துக்கணும். அது கூடுதலாக டேஸ்ட் இருக்கும். ஏற்கனவே நம்ம அரைச்சும் சேர்த்துருக்கோம். இப்போ வதக்கியும் நெய்யில் வதக்கியும் சேர்த்தா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தனியாக வேக வச்சு வடித்த பாஸ்மதி ரைஸு சேர்த்துக்கணும். நம்ம அரிசியாக சேர்க்காமல் வேக வச்சுட்டு சேர்த்தோன்னு வைங்களேன் அது வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் பார்த்தீங்களா. இப்போ நம்ம ரைஸை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம உடையாமல் நல்லா லைட்டாக கிண்டி விடணும். கீழேருந்து மேலே வர கிண்டி விடணும். பார்த்து நிதானமாக கிண்டி விடணும். கிண்டி விடுறது தான் பெரிய வேலையாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அதுக்கு தான் கிராமத்தில் வந்துட்டு ஒரு பெரிய துடுப்பு வச்சுருப்பாங்க, களி கிண்டுற துடுப்பு. அந்த துடுப்பு வச்சு இப்படி மேலாக்கில் இப்படி எடுத்து எடுத்து விட்டோன்னு வைங்களேன் அது அரிசியில் அந்த ரைஸ்லாம் உடையாமல் அப்படியே நல்லா பூ போல் வந்துடும். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கோட்டாயிரும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் தயிர் அப்புறம் 1 லிட்டர் நெய்யும் சேர்த்துட்டோன்னா சுவையான கிராமத்து ஸ்டைல் சின்ன வெங்காய பிரியாணி ரெடி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சன் ப்ளவர் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம்.